ஹலோ யூரி ஒன் சாம்சங் நியூ ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் இந்த ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் வாரண்ட்டி டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஏசியோட ஃப்ரெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவோஸ் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்கு இந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக குடிக்கணும் நீங்கள் ரூமில் எந்த இடத்துல என்னாலும் யார் தூரம் கிடைக்கணுன்றதுக்காக இந்த மைக்ரோவோஸ் டிசைன்ஸ் வந்து சாம்சங் வந்து கொடுத்துருக்காங்க இது டோட்டலாக எவ்வளோ மைக்ரோவாஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்டி த்ரீ தௌசண்ட் மைக்ரோவாஸ் வந்து இருக்கிற மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜி நார்மலாக இப்போ ஒரு ஏசி ரன் ரென்னாதுன்னா அதுலேருந்து ஒரு நாய்ஸ் லெவல் இருக்கும் அந்த நாய்ஸ் இருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கம்மி பண்ணியிருக்கா சாம்சங் வந்து சொல்லிருக்காங்க அதுதான் டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜின் மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ வந்து சேவ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபைன் ஒன் கன்வர்டபிள்னா என்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் ரூம்ல ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கிடைச்சா போதும் அதனால் சாம்சங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைன் ஒன் கன்வர்டபிள்னு ஒரு ஆப்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் சொல்லுவாங்க அந்த ஹோம் லோன் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்க ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கிடைக்கும் ஏசி வந்து ஃபார்ட்டி பெர்சன்ட் பண்ணாமல் ரிமைனிங் சிக்ஸ்டி பர்சன்ட் பவர் வந்து சேவிங் பண்ணணும் ஃபைவ் ஒன் கன்வர்டபிளில் செகண்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இகோமோ சொல்லுவாங்க இந்த இகோமோனால் இப்போ நீங்கள் ரூமில் ரெண்டு பேர் தான் இருக்கீங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கு தேவையான கூலிங் கிடைச்சா போதும் அதனால் இகோமோ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏசி வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரன் ஆகும் ரிமைனிங் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எனர்ச்சி வந்து சேவிங் ஆகும் சரிங்களா அடுத்து இப்போ நீங்கள் ரூமில் ஒரு மூணு பேர் தான் இருக்கீங்கன்னா அந்த மூணு பேருக்கு தேவையான கூலிங் கட்ஷா போதும் அதனால தேர்ட் ஆப்ஷன் அந்த தேர்ட் ஆப்ஷன் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் மோட்ன்னு சொல்லுவாங்க அந்த ப்ளசன் மோட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ரன் ஆகும் ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பவர் வந்து சேவ் பண்ணணும் சரிங்களா இல்லை இப்போ ஏசி வந்து நார்மலாக ஒரு லெவலில் ஒன்றும் அதாவது நார்மல் லெவலில் ஒன்றும்னா நீங்கள் அந்த ஃபைன் ஒன் கன்வெர்டபில் நார்மல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதான் ஃபோர்த் ஆப்ஷன் நார்மல் மோட்னு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஏசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரன் ஆகும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க ரூம்ல வந்து இப்போ நீங்க ஏதாவது பார்த்து என்ன கண்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா பெர்சன்ஸ் வந்து வருவாங்க அப்போ ஏசி வந்து நார்மலாக கூலிங் வந்து பத்தாது அப்போ நீங்க பார்ட்டி மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க லாஸ்ட் ஆப்ஷன் பார்ட்டி மோட் சொல்லுவாங்க அந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட வேண்டிய ஏசி வந்து ஹண்ட்ரட் அண்ட் வந்து ஓடும் அந்த எக்ஸ்ட்ரா ட்வெண்ட்டி ரன் ஆகுறதுனால உங்க ரூம்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா பெர்சன்ஸ்க்கு கூடி வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா இந்த அஞ்சு மோட்டருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபைன் ஒன் கண்டது வந்து எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா ஏஐ மோன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தேவையான கூலிங் வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க அதுதான் ஏஐ ஆட்டோ கூலிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெஸ்ட் ஸ்மார்ட் திங்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து இந்த ஏசி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் அமேசான் அலெக்ஸா சப்போஸும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஜென்ட்ரல் கூலிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஜென்ட்ரல் கூலிங்னா என்னன்னா உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வெளியே எங்கன்னா போகிறீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுனா நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ஏசி ஆன் பண்ணிங்கன்னா அது கூலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோராக உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து அந்த ஸ்மார்ட் திங்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அந்த மொபைல் ஏசி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோராக நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கும் ரூம் கூலிங்காக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதுதான் ஜென்டல் கூலிங் டாமேஜ் சொல்லியிருக்காங்க அடுத்து நார்மலாக எல்லா ஏசியும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஃபேன் சைஸ் வந்துருக்கும் இந்த ஏசியில் சாம்சங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் அந்த ஃபேன் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க எதனால அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பிகரான ஃபேன் சைஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபாஸ்ட்டாக கூலிங் வரதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா ஃபேன் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த விங்ஸ் இந்த ஏசியோட விங்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுனா அப் டவுன் லெஃப்ட் ரைட் அதை நீங்கள் ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் கூலிங் வந்து கரெக்டாக கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து கம்ப்ரெசரில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கொரோஷன் கோட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க எதுனால இந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க டஸ்ட்டு படியாமல் இருக்க தண்ணி படா துரு பிடிக்காமல் இருக்க அடுத்து டூரபிலிட்டி இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக அந்த ஆன்டி கொரோப்ஷன் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும் அடுத்து இந்த கண்டென்சருக்கு பார்த்திங்கன்னா அந்த கண்டென்சர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காப்பர் கண்டென்சர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காப்பர் கொடுக்குறதுனால என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக குடிங்காவும் இதோட பவர் கன்சியூம் காப்பர் எப்பவுமே பவர் கம்மியாக தான் கன்சியூம் பண்ணாதான் லோ பவர் வந்து கன்சியூம் பண்ணும் இது வந்து தண்ணி பட்டா அந்த துரு பிடிக்காது டஸ்ட்டு படியாமல் இருக்க இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் வந்து சாம்சங் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியில் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கேஸ் என்ன சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆர் த்ரீ டூன்ற ஒரு யூகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ரெசரில் க்ரீன் கலர் டிசைன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஆன்டி கொரப்ஷன் கோடிங் அது இப்படி தாங்க இருக்கும் அண்ட் ஐசர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா பவர் வந்து ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன் ஆயிட்டே இருக்கும் அதாவது சம்டைம்ஸ் பவர் அதிகமாக வரும் சம்டைம்ஸ் பவர் கம்மியாக வரும் இந்த மாதிரி ஆகுறதுனால ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாத சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் சாம்சன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வோல்டேஜ் ஃபிளக்ஷுவேஷன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுனால உங்கள் ஏரியாவில் பவர் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி உங்கள் ஏசிக்கு தேவையான பவர் வந்து ஒரு ஸ்டேபிளாக கிடைக்கிறதுக்காக இந்த ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்கள் உங்கள் அந்த மாதிரி ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ்லேருந்து பாதுகாக்கும் அதனால் இந்த ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வாரண்ட்டி பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் அதாவது இந்த ஏசிக்கு வந்து எவ்வளோ வாரண்டி கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கம்ப்ரஸருக்கு பார்த்தீங்களா அந்த கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணாம் கரெக்டாக இருக்கும்ன்றது பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் ரூமாக இருந்தால் அதாவது நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒன் டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் உங்கள் ரூம் ஒரு மீடியம் சைஸ் ரூமாக இருந்தால் அதாவது நூற்றி பத்துலேருந்து நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் இதுவே லார்ஜ் சைஸ் ரூமாக இருந்தால் டூ டன் ஏசி வேணாம் கரெக்டாக இருக்கும் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூமுக்கு எல்லாமே டூ டன் ஏசி கரெக்டாக இருக்கும் இந்த ஏசியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸே பார்த்துரும் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம் அமேசானில் இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்தினா வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கும் பிரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் அமேசான்ல ஏசி வாங்கினோன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து இருந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளே இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்தியாவில் இந்த ப்ராண்ட் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால் தான் இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா மூவிங்கில் இருக்குது பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணுவாங்க நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த எல்லா ஏசியிலுமே இருக்குது ஓவராலாக இந்த ஏசி வேலி ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்த ஏசிக்கான அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்